பொதுமக்கள் மற்றும் இயக்க உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய நுகர்வோர் பிரச்சனைகளை உடனடியாக அரசு அதிகாரிகளின் மூலமாகவும் நீதிமன்ற திருப்புகளின் மூலமாகவும் தீர்வு காண்பதாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழக நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாதாந்திர சிறப்பு கூட்டம் சென்னை சேப்பாக்கம் நிருபர்கள் சங்க கட்டிட அரங்கில் நடைபெற்றது. தமிழகத்தின் மிக முக்கிய நுகர்வோர் அமைப்புகளில் ஒன்றாக திரு புண்ணியமூர்த்தி அவர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நுகர்வோர் நலன் குறித்த செய்திகளை உள்ளடக்கிய புத்தகங்கள் வழங்கப்பட்டது. தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு தமிழக அரசின் துறை சார்ந்த விஷயங்களில் ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அதிகாரமிக்க நுகர்வோர் அமைப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் மாபெரும் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அந்த மாநாட்டிற்கு தமிழக ஆளுநர் தலைமை தங்குவதற்கான அழைப்பை விடுத்திருப்பதாக மாநில தலைவர் புண்ணியமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளும் இயக்க உறுப்பினர்களும் இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்து தங்களின் செயல்பாடுகளை குறித்து மாநில தலைவர் முன்னிலையில் எடுத்துரைத்தனர். அன்னையர் தினம் மற்றும் செவிலியர் தினம் ஆகிய May 12 அன்று நடைபெற்ற இந்த மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் அன்னையருக்கும் செவிலியருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் பிறகு இம்மாதம் நடக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இன்று சென்னை சேப்பாக்கம் நிருபர்கள் சங்க கூட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். மேலும் எங்களுடைய இயக்கம் மேலும் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே தமிழக அரசு அனைத்து அதிகாரங்களும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாம்பர மக்களிடம் இருந்தும் உறுப்பினர்களிடம் இருந்தும் பெறக்கூடிய புகார் மனுக்களை பெற்று அரசு உயர் அதிகாரிகள் மூலமாகவும் நீதிமன்றம் மூலமாகவும் தீர்ப்பு வழங்கி வருகிறோம். இந்த தீர்ப்பு ஒன்றே எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவை மனப்பான்மையுடன் இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து உங்கள் ஊடக மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அன்னையர் தினமும் செவிலியர் தினமும் கொண்டாடப்படுகிறது. அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தில் இணைவதற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் விண்ணப்பதாரர்களின் பின்புலன்களை ஆராய்ந்து சமூக பணிகளில் ஈடுபடும் எண்ணமுடையவர்களுக்கு மட்டுமே உறுப்பினர்களாக இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மிக பெரிய அளவில் தமிழகத்தின் முதன்மையான நுகர்வோர் அமைப்பாக தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் வளர்ந்து வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் சென்னை மாவட்ட பிரதிநிதிகள், நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்த பல்வேறு தகவல்களை பரிமாறிக்கொண்டனர்.